بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكرية إسلامية سهور غلية سهور غلية ورو كالي غطي غل ورو ور مرنطي அவருடைய உயிருக்கு என்ன நடக்கிறது ஏனென்றால் அவர் கபரில் வைக்கப்பட்டதிலிருந்து நாள் வரும் வரை திரையுலகம் வாழ்க்கை என்று கொண்டிருக்கிறது பர்சஹ் உடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே அந்த உயிருடைய நிலை என்ன அந்த மூமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் ஆதமலைஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் அவர் எத்தனை வருடங்களுக்கு முந்தி வாழ்ந்தார் என்பது யாருக்கும் தெரியாது அது ஒரு கோடி வருடமாகவும் இருக்கலாம் அவரும் போன்ற மக்கள் இவர்களுடைய உயிர்களுக்கு என்ன நடக்கிறது இன்னும் எத்தனை லட்சம் இந்த உலகம் இருக்க போகுது என்று தெரியாது அல்லாஹ் அல் குர்வானிலே கூறுகிறான் இவர்களுக்கு பின்னாலே ஒரு திரை இருக்கிறது இலாயோமி அவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரை அப்ப நாங்க மரணித்தால் மரணித்ததற்கு பின்னால் நம்மளுடைய ஐம்புலங்களுக்கு அப்பால் எங்களுடைய அப்பால் ஒரு திரையுலக வாழ்க்கை இருக்கிறது அந்த என்ன நடக்கிறதுங்கிறது எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாது அல்ல அதை மறைத்து வைத்திருக்கிறான் இப்போ சிலர் கேட்கலாம் என்ன கேட்கலாம் இந்த காலத்திலே இவ்வளோ மறைவான விடயங்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அது கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்கலாம் இப்போ நூறு இருநூறு வருடத்துக்கு முந்தி இப்ப நம்ம வைரஸ் என்று சொல்லி நாம் பெயரக்கூடிய விடயங்கள் இனங்காணப்படவில்லை அதாவது அதை கண்களால் மைக்ரோஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் அதை கண்டுபிடிக்கவில்லை இப்ப நம்ம வெற்றி கண்ணால் பார்க்க முடிகிறதா நம்மளை சுற்றி பல கோடி உயிரினங்கள் இருக்கிறது பக்டீரியா பங்கஸ் வை வைரஸ் என்று நமக்கு தெரியவில்லை இந்த இந்த கருவிகள் இல்லை என்றால் எங்களுக்கு தெரியாது யா இப்போ கொரோனா காலம் யாரிடம் இருக்கின்ற தெரியாது எனவே எங்களுக்கு எங்களுடைய உடல் உறுப்புகளால் இவைகளை தானாக கா அடையாளம் காண முடியாத நிலையில் எங்களுக்கு கருவி தேவைப்படுகிறது இது மாதிரி படைத்த ரப்பு தபாரக்குவத்தால மறுமை நாளையில் எங்களுக்கு காட்டக்கூடிய சில விடயங்கள் அங்கே நாங்கள் பார்ப்போம் சில விடயங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னர் தான் புரியும் எங்களுடைய ஆன்மாவின் அதனுடைய சக்தி அது வேறாக ஆகிறது ஆனால் தான் அல்லாஹு தாலா அதை திரைக்கு பின்னால் வைத்துள்ளதை சொல்கிறான் இப்போ மூமியினுடைய உயிருக்கு என்ன நடக்கிறது சல்லல்லா அலி செல்லம் ஒரு பதில் சொல்லிவிடுகிறார்கள் மூமியினுடைய உயிராகிறது சுவனத்து மரங்களிலே அவைகள் மேஞ்சி கொண்டிருக்கிறது உலாவிக் கொண்டிருக்கிறது பறவையின் தோற்றத்திலே என்று வந்திருக்கிறது அப்போ கியாம நாள் வரும் வரை இதுகால வரையும் இதற்கு பின்னரும் எத்தனை கோடி மூமின்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் சுவனத்தினுடைய இன்பத்திலே இருக்கிறார்கள் அது ஒரு சிறு பகுதி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது சுவனத்தினுடைய இன்பம் அப்ப சுவர்க்கத்து மரத்திலே என்றால் இப்போ கேலி வரப்போகிறது என்ன கேட்பாங்க சுவர்க்கத்துக்குள் போவது மறுமை நாளையில் கேலி கணக்கு முடிந்ததற்குப் தானே போகலாம் அப்படி இருக்க இது எப்படி சாத்தியப்படும் என்று கேட்பார்கள் நியாயம் இங்கே கேளிகணக்கு கேட்கப்பட்டு நாங்கள் எழுப்பப்பட்டு மக்சர் மைதானத்தில் கேளிகணக்கு கேட்கப்பட்டு அதற்கு பின் நாங்கள் நுழைவிக்கப்படுகின்றது இருக்கிறதே அது எங்களுடைய உடம்புகளோடு நாங்கள் நுழைவிக்கப்படுது சொர்க்கத்தில் மனிதன் உடம்போடு சொர்க்கம் நுழைவான் அது இந்த உடம்பல்ல இந்த உடம்பு மண்ணோடு மண்ணாகி போய்விடும் அல்லாஹ் எங்களை இன்னொரு உடம்போடு அனுப்பி வைப்பான் அழகான தோற்றத்தில் ரொம்ப முப்பத்தி மூணு வயதுடைய பருவத்தில் உள்ளவள்பார்கள் இப்ப நான் வயதான தோற்றத்தில் இருக்கிறேன் சொக்கத்தில் இந்த தோற்றத்தில் மாட்டேன் இளமாளாக எனக்கு தாடி இருக்காது அது மாதிரி எப்பையும் பார்வைக்கு ஒரு தாடி மீச எதுவும் இல்லாத அம்ரத் என்று சொல்வார் அந்த தோற்றத்தில் போவும் அதே மாதிரி பெண்கள் எத்தனை நூறு வருடம் வாழ்ந்து இருந்தாலும் கன்னியாக அவர்கள் போவார்கள் அழகான கோமர்களாக போவார்கள் எனவே அது மர்மை நாளையில் சொர்க்கத்தில் போவது இதற்கடைப்பட்ட காலத்தில் அல்லாஹ் இந்த மூமியினுடைய உயிரை சங்கைப்படுத்துவதற்காக சொர்க்கத்து மரங்களில் உலாவ வைக்கிறான் அப்போ சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிற விடம் சொல்லப்படுது ரெண்டாவது அப்போ உலாவுகிறது என்றால் சொர்க்கத்துக்கு உள்ளேதானே அவர்கள் போகணும் என்றால் வெளிப்படையாக அது சொல்லப்பட்டாலும் தெரியானே அல்லாஹ் அதை எந்த வகையில் நாடுகிறான் ஏனென்றால் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்துக்கு போவது என்கிறது உயிர் போய்விட்டது என்றால் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்ற கருத்து எனவே அந்த அடிப்படையில் இருக்கலாம் அல்லது சொர்க்கத்தினுடைய சேம்பிளை காட்டுவதற்காக அல்லாஹ் இடையிலே அந்த திரையுலகத்திலே சுவனத்து மரங்களில் உலாவ வைக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் எப்படியோ சுவனத்தினுடைய இன்பத்தை சுவைத்தவராக அவர் இருப்பார் நிம்மதி சந்தோஷமாக இருப்பார் அது எத்தனை கோடி கோடிவடம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் மாறாக நரகவாதியானவர் அவர் கபுரிலே வேதனை செய்யப்படுவார் அந்த திரையுலகத்திலே அவருடைய உயிருக்கும் வேதனை நடக்கிறது உடம்புக்கும் வேதனை நடக்கிறது அந்த வேதனை அவர் அனுபவிக்க வேண்டி வரும் ஆனால் மூமியினுடைய உயிர் சங்கையாக்கப்படுகிறது அல்லாஹ் அந்த உண்மையான கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக இது போன்ற பயான்களை கேட்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் ஷியா பண்ணுங்கள் அதன் மூலம் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் எனக்கும் நன்மை கிடைக்கும் நாங்கள் மற்றவருக்கு எத்தி வைத்த பாக்கியத்தை பெறுவோம் பா ஹ்ரதாவான் அலமதுல்லா அபுல்லாலு